ஹலைவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஜெயசனா பேசுகிறேன் இப்போ என்ன கார்டுன்னு பார்க்க போகிறோன்னா நான் இருக்க வரைக்கும் இங்கே நான்தாண்டா அப்படின்னு கேட்டுக்காட்டிருக்கேன் நம்ம தளபதி அதாவது இந்திய சினிமாவில் கில்லி நான்தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்கிற மாதிரி அதுவும் சால்ருக்கானே ஓரங்கட்டி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க ட்ரெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க என்ன விஷயம்னா அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து முன்னணியாக நம்ம தளபதி வளம் வந்துட்டு இருக்காரு ஆனால் அண்மையில் வந்து தமிழக வெற்றி ஒரு கட்சி வந்து தொடங்கி இன்னும் ஒரு சில படங்களில் வந்து சினிமாவிலேருந்து ஒதுங்கி முழுநேர அரசியல் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது அது அதாவது இப்போது தற்போது வந்து வெங்கடபை இயக்கத்தில் வந்து கோட்டுன்ற படத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அத்தனை வந்து அறுபத்தொம்போது படத்தில் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க ஆனால் அறுத்தொம்போது படத்தில் வந்து யார் போகிறாங்கன்ற விஷயத்தை வந்து இது வரைக்கும் என்ன அனவுன்ஸ் பண்ணுறவங்க இல்லை ஆனால் ரசிகர் மதத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளான படம்னா அது நம்ம கோட் படம் சொல்ல முடியுது ஏன்னா வந்து இதற்கு வந்து அவருக்கு முன்னாடி நினைச்ச ஒரு லியோ வாரிசு பீஸ்ட்டு அங்கே மூணு படமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் இப்போ கொண்டு வந்தது தற்போது வந்து நம்ம தளபதி கோட் திருப்படத்தில் வந்து பிரபுதேவா பிரசாந்த் லைலா ஸ்னேகா அப்புறம் நம்ம ஜெயராம் மைக் மோகன் மீனாட்சி அப்புறமேட்டு பிரேம்ஜி அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இருக்காங்க அதோடு வந்து நம்ம மறைந்த நம்ம விஜயகாந்த் சாரோடைய ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோஸ் மீன்ஸ் வீடியோ வந்து ஏஇ தொழில்நுட்ப முறையில் வந்து ஊடகமாக அந்த முறையில் வந்து இணைச்சிருக்காங்களாம் இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எகிர் சொல்லி ஆகலாம் இந்நிலையில் வந்து தற்போது சவுண்ட் கிங்ஸ் ஸ்டுடியோ நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதாவது இந்தியாவில் கடந்த ஆண்டு ட்விட்டரில் அதிகமாக பேசப்பட்ட திரைப்படங்களை வந்து பட்டியலில் விட்டுருந்தாங்க அதில் வந்து முன்னணியில் இருக்கிறது நம்ம தளபதியோடைய ப படம் தான் இருபத்தி மூணில் ட்விட்டரில் அதிகமாக பேசப்பட்ட படங்கள்ல லியோ தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சலார் வாரிசு துணிவு ஜவான் அப்புறமேட்டு ப ஆதி புருஷ் பத்தான் அந்த மாதிரி படங்கள் வந்து வரிசையாக இருக்குது அதே போல் வந்து ட்விட்டர் இன்ஸ்டாக்லேயும் ட்ரெண்டிங்கில் கடந்த வாரம் வந்து லியோ திரைப்படம் வந்து மூணாவது இடத்துல இருந்தது அதுக்கப்புறமேட்டு தான் ஜவான் ஐந்தாவது இடத்துல இருந்தது பத்தான் வந்து ஆறாவது இடத்துல தான் இருந்தது இவ்வாறு இந்தியானிலும் அளவில் வந்து நம்ம ஷாருக் கானை வந்து நம்ம தளபதி முந்திருக்காருன்னு சொல்லியாகணும் தளபதியோட லாஸ்ட்டுப்பட்டனால இன்னும் இது இன்னும் பெரிய எதிர்பார எதிர்பார்ப்பில் போய்ட்டுருக்குன்னு சொல்லியாகணும் அதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஹால்